நீட் கேபிடேஷன் ஃபீ கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ் டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல கவலையே வேண்டாங்க இந்த பேச்சு நம்ம எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கு எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ் கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது ஃபாரின்ல ஸ்டடிஸ் ஆமாங்க அதிர்ஷ்டம் தான் கதவை தட்டுது மிஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு உடனே சென்ட் ஜான்ஸுக்கு கால் பண்ணுங்க 8695444666 8695444666 ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நாம என்ன பார்க்க போறோம்னா ராகு கேது குரு சனி நான்கு முக்கியமான கோள்கள் இந்த வருஷம் 2020 மாற்றங்களை செய்ய போகிறாங்க என்ன மாற்றங்களை செய்ய போகிறாங்க முதல்ல நான் சொல்கிறத இந்த ஓப்பனிங்கை பொறுமையாக கவனிங்க நீங்கள் எடுத்தவுடனே ஒரு ராசிக்குனான பலன் போனீங்கன்னா நான் சொல்ல வர விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது ஸோ கொஞ்சம் பொறுமையாக நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ராசி பலனை பாருங்கள் அனைத்து ராசிகளுக்கும் 12 ராசிகளுக்கும் ராகு கேது குரு சனி என்ன பண்ண போகிறாங்க செப்டம்பர் மாதம் 2020 ராகு கேதுடைய டிரான்சிட் நடக்க போகுது இது மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் என்ன காரணம்னா நிழல் கிரகமான ராகு கேதுக்கள் உங்களுக்கு டிரான்சிட் எடுக்கும்பொழுது லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ்க்கு ரெடி பண்ணிகிட்டே இருக்கும் உங்களை ஸோ உங்கள் மைண்ட் எல்லாருக்குமே ப்ரிப்பேர் ஆகும் எல்லா ராசியை சேர்ந்தவங்களுக்குமே ஒரு ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் இது வந்து ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பலன்கள் இதை வந்து சுபமாக கொடுக்குமா இது கரெக்டாக நடக்குமா இது சுபமாக உண்டாகுமா அப்படின்னு பார்க்கணுன்னா குருவுடைய பார்வை இருக்கா குரு எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்காருன்றது தான் உங்களுக்கு குருவுடைய பலன் ஸோ குரு பெயர்ச்சி நவம்பர் மாதம் 2020 ராகு கேது செப்டம்பரில் சனியுடைய ரோல் என்ன சனி தான் ஒரு விஷயத்துக்கு நிலையாக கொடுக்கக்கூடிய ஒரு பலன் உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் நிலையாக நிலைத்தன்மையோட நிரந்தரமாக ஒரு பலன் நடக்கணும் நாம் செய்கிற இந்த செயல் நமக்கு பல நாட்கள் பல வருடங்கள் பல மாதங்கள் நமக்கு வந்து நிலையாக இருக்கணும் அப்படின்னா அந்த சனியுடைய ஒரு பலன் வேணும் இப்போ சனி ஒரு ராசிக்கு எந்த இடத்துல இருக்கும் குரு எந்த இடத்துல இருக்கும் ராகு கேதுக்கள் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா செப்டம்பரில் 13 குரு வக்ர நிவர்த்தி 29 சனி வக்ர நிவர்த்தி 23 ராகு கேது பெயர்ச்சி நவம்பர் மாதம் 2020 குரு பெயர்ச்சி இந்த குரு மார்ச் 2021 வரையில் அதே இடத்துல அதாவது குரு எந்த இடத்துலேருந்து எந்த இடம் போகிறார் தனுசுலேருந்து மகரம் நீச்சம் அதுக்கப்புறம் அதிசார குரு பெயர்ச்சி அவங்களுக்கு ஏப்ரலில் வந்துடும் சனி மகர ராசியில் ராகு ரிஷபத்தில் கேது விருச்சிகமில் இதோடைய பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக என்ன நடக்க போகுதுன்னா நான் டீட்டெயிலாக இந்த ப்ரிடிக்ஷனாக உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இது நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கேன் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க யாருக்காவது ஹாரோஸ்கோப் வேணும் ஹாரோஸ்கோப் ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய ராசி என்னுடைய லக்னம் என்னுடைய தசாம்சம் என்னுடைய நவாம்ச பாவம் என்னுடைய தசா புக்திகள் என்ன எனக்கு அடிப்படையில் என்ன யோகம் இருக்குது என்னை பற்றி நான் ஒரு பேசிக் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது வரைக்கும் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க ஏற்கனவே எழுத்து மூலமாக தான் எழுதி வச்சுருக்கேன் எனக்கு அதில் கிளாரிட்டி இல்லை எனக்கு ஒரு கிளியர் ஹாரோஸ்கோப் வேணும் டீட்டெயிலாக வேணும் அக்யூரேட்டாக வேணும் நான் இந்த கண்ட்ரியில் பிறந்திருக்கேன் நான் ஆஸ்திரேலியாவில் பிறந்தேன் யூஎஸில் பிறந்தேன் ஸோ இதை இந்தியாவுக்கு டைம் கன்வெர்ட் பண்ணி எடுக்கணுமா இல்லை டேரெக்டாக அந்த டைமே நம்ம அப்ளை பண்ணி எடுக்கணுமா இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா lifehoroscope.in இந்த சைட்டை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணலாம் உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் பர்சனலாக வச்சுக்கலாம் மேரேஜ் மேட்சிங்க்கும் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பும் எப்போவுமே உங்கள் கையில் உங்கள் மொபைல்லையே நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து lifehoroscope.in கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த தொகுப்பு அப்படிங்கிறது ராகு கேது குரு சனி 4 பிளானட்ஸுடைய ஒரு டிரான்சிட் அண்ட் அதோடைய மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்குற ஒரு ப்ரிடிக்ஷன் இது வந்து நெக்ஸ்ட் 8 உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் வாழ்த்துக்கள் மிதுனம் ராசி இப்போ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டீட்டெயிலாக இந்த குரு சனி ராகு கேதுடைய டிரான்சிட் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து குருவுடைய மூமெண்ட் அண்ட் சனியுடைய மூமெண்ட் எடுத்துப்போம் சனி குரு ரெண்டுமே வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் கம்பைண்டாக இணைய போகுது இந்த 8 இடத்துல ஆல்ரெடி சனி வந்து ஜனவரியில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ மிதனத்துக்கு இது வந்து ஒரு ஃபேவரபிள் ஹவுஸாக நம்ம பார்க்கணும் 8th லார்ட் 8th இருக்கிறதுனால சனி வந்து ஒரு 50% நம்ம வந்து பாசிட்டிவ் எடுத்துக்கலாம் ஒரு 50% வந்து சில ஸ்ட்ரகிள்ஸை வந்து சனி கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் ஸோ ஸ்ட்ரகிள்ஸ் எந்த மாதிரியாக இருக்கும் ஒரு விதி கிரகமான சனி எட்டுக்குடியவன் சனியாகவே மிதனத்துக்கு வந்து அவர் 8 இடத்துல இருக்கிறதுனால தடங்கல்களை வந்து அதிகமாக உண்டு பண்ணிகிட்டே இருப்பார் மனிதனுக்கு வந்து இந்த தடை கற்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி வாழ்க்கையில் வந்து தடங்கல்கள் எதிர்ப்புகள் டிலே அப்ஸ்டக்கல்ஸ் அன்வான்ட் அப்ஸ்டக்கல்ஸ் இதெல்லாம் அந்த சனி வந்து உண்டு பண்ணும் அதே இடத்துல குருவும் போய் இணைய போகுது ஸோ குரு வந்து 7th & 10th லார்ட் 7-10 அதிபனாக குரு வந்துடுறார் இந்த 7-10 அதிபனான குரு வந்து சனியோட இணையும் பொழுது அதோடைய பவர் வந்து இன்னும் என்ஹான்ஸ் ஆகுமா இல்லை வீக் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா சுபகிரகமான குருவும் வந்து மறைவுஸ்தானத்தை போய் அடையுது ஒரு வகையில் சனி வந்து ஒரு அசுபக்கோள் 8 இடத்துல இருக்குது இன்னொரு வகையில் குரு வந்து சுபக்கோள் அதுவும் 8 இடத்துல மறையுது இது வந்து மிதனத்துக்கு பாசிட்டிவாக இருக்குமா இல்லை நெகட்டிவாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா சிரமங்கள் சவால்கள் வந்து நிறைந்த ஆண்டுகளாக தான் அமையப்போகுது இப்போ சவால்கள் அப்படின்ன போது நம்ம வந்து மனம் அப்படியே துவண்டு போயிடக்கூடாது நமக்கு வந்து எல்லாம் நெகட்டிவாகிடுமோ அப்படி நெகட்டிவ்னு கிடையாது நம்ம லைஃப்பில் எது நடந்தாலுமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அந்த அக்செப்டன்ஸ்க்கு இந்த கிரகங்கள் என்ன பண்ணால் சேலஞ்சை வந்து அதிகமாக கொடுக்க போகுது ஸோ 8 இடத்துல உள்ள சனி என்ன பண்ணோன்னா லைஃப்பில்
எட்டாத சிகரத்தை ஒரு மனிதன் எட்டணும்னா அதுக்கு அதிகமான சவால்கள் வரும். கடினமான போட்டிகள் யார் வந்து தேர்வு எழுதி அவங்க ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து உயர்ந்த பதவிகள் அடைய முடியும். அதே மாதிரி லைஃப்பில் ரொம்ப ஹார்ட் டாஸ்க் லைஃப்பில் வந்து யாருக்கு அதிகம் கிடைக்குதோ அவங்க தான் வந்து உயரத்தை அடைய முடியும். அந்த மாதிரி எட்டாம் இடத்துல சனியும் குருவும் இணையும் பொழுது லைஃப்பில் எக்ஸ்ட்ராடினரி சேலஞ்சஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த எக்ஸ்ட்ராடினரி சேலஞ்சை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க, இதிலேருந்து எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ண போகிறீங்க, அதுதான் வந்து உங்களுடைய இண்டிவிஜுவல் பர்செப்ஷன். நீங்கள் எப்படி வந்து அதை பார்க்க போகிறீங்க, எப்படி அதை வந்து எடுத்துக்க போகிறீங்க. ஸோ மிதனத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் வந்து உங்களுக்கு ஃபேவரான இடத்த நகரில், அப்போ அன்ஃபேவரபிள் பொசிஷனில் பிளானட்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணணும்னா மைண்டை டிஸ்டர்ப் பண்ணும், உங்களுக்கு சேலஞ்சஸ் நிறைய கொடுக்கும். மற்றவங்களுக்கு வந்து சாதாரண சவால்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராடனியாக ஒரு சவால் இருக்குன்னு அர்த்தம். உங்களுடைய கரியர், உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய ஹெல்த், எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும்னு அர்த்தம். கிட்டத்தட்ட ஒரு மனிதன் வந்து போருக்கு போகும்போது எப்படி வந்து தன்னுடைய ஆயுதங்களை பலப்படுத்திக்கிட்டு, தன்னுடைய விதைகளை பலப்படுத்திக்கிட்டு, தன்னுடைய உணவு தானியங்களை பலப்படுத்திட்டு உள்ளே போக முடியுமோ அந்த மாதிரி லைஃப்பில் நெக்ஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸ், ஏன்னா சாட்டர்ன் அங்கே தான் இருக்க போகிறார், அந்த சனியுடைய ஆதிக்கம் அங்கே இருக்கிறதுனால நீங்கள் உங்களை தயார்படுத்தி வச்சுக்கணும்னு அர்த்தம். ப்ரிப்பேர்டாக இல்லைனா, ப்ரிப்பரேஷன் எதுவுமே இல்லாமல் நீங்கள் பிளைண்டாக லைஃப் போகிற போக்கிலே போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த சவால்கள்லாம் உங்களை வந்து சங்கடங்களை உண்டு பண்ணுறது மாதிரி கொண்டு போகும். ஒருவேளை யூ ஆர் ப்ரிப்பேர்டு, ஆல்ரெடி யூ ஆர் வந்து வெல் ப்ரிப்பேர்ட், நீங்கள் லைஃப்பில் எது நடந்தாலுமே ஃபேஸ் பண்ண தயார், அந்தளவுக்கு உங்களை நீங்கள் வந்து பலப்படுத்தி வச்சுருக்கீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நகர்வுகளில் உங்களுக்கு அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கட்ஸையும் கொடுக்கும். அந்த சேலஞ்சஸில் நீங்கள் ஓவர் கம் பண்ணுறது உங்களுக்கு வந்து நாலேஜ் அண்ட் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஸ்ட்ராலஜி. இப்போ ராகுக்கு எதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீட், கேபிடேஷன் ஃபீ, கவுன்சிலிங், ரெக்கமெண்டேஷன், நிறைய மார்க்ஸ், டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல, கவலையே வேண்டாங்க. இந்த பயிற்சி நம்ம எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கு. எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ், கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது. ஃபாரின்ல ஸ்டடிஸ், ஆமாங்க, அதிர்ஷ்டம் தான் கதவை தட்டுது, மிஸ் பண்ணிடாதீங்க. லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு. உடனே சென்ட் ஜான்ஸுக்கு கால் பண்ணுங்க, 8695444666, 8695444666. குரு சனி வந்து எட்டாம் இடம், ராகு கேதுகள் வந்து உங்களுடைய ராசியிலேருந்து விலகி 12 இடத்துல ராகு, கேது வந்து உங்களுக்கு 6 இடம். இப்போ இந்த கேது 6 இடத்துல நீங்கள் அதை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். 6th ஹவுஸில் உள்ள கேதுவால் உங்களுக்கு எந்த விதமான பாதகமோ இல்லை கெடுபலனோ இல்லை தேவையற்ற உணர்வுகளோ உண்டு செய்யாது. மறைவு ஸ்தானத்தை வந்து எப்போல்லாம் கேது அடையுதோ அப்போல்லாம் அதோடைய நெகட்டிவை வந்து அதை மறைக்கணும் அர்த்தம். ஸோ இது வந்து உங்களுடைய எதிரிகளுக்கு தான் வந்து பிரச்சனையை கொடுக்குமே தவிர உங்களுக்கு கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து 3 பிளானட்டோடைய கான்செப்ட் தான் மெயினாக ஒர்க் பண்ணும். ஒன்று வந்து ராகு 12th ஹவுஸ், இன்னொன்று சனி குரு 8th ஹவுஸ், எல்லாமே மறைவு ஸ்தானத்தை கனெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ ராகு 12 இடத்துல இருந்தால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் ஒரு 2.5 இயர்ஸில் தான் பிறந்த ஊரை விட்டுட்டு வேறு ஒரு ஊரில் போய் வசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, வேறு ஒரு கண்ட்ரி வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி பயணங்கள், பிடிக்காத ஒரு இடத்துல வந்து ஒரு வாழ்க்கை, பிடிக்காத சூழ்நிலையில் ஒரு வேலை, பிடிக்காத தருணத்தில் ஒரு முடிவு, இதெல்லாம் எடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு கட்டாயப்படுத்தப்படுவீங்க. ஸோ நீங்கள் எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னா, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலைகள் அன்ஃபேவராக இருக்கலாம், நீங்கள் விரும்பினது உங்களுக்கு கிடைக்காம கூட இருக்கலாம், நீங்கள் நினச்சது உங்களுக்கு நடக்காமல் கூட டிலே ஆகலாம், இல்லை நீங்கள் வந்து ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதின ஆனால் எனக்கே ஸ்கோர் கிடைக்கல அப்படின்னு ஒரு விரக்தி கூட வரலாம். பட் இதெல்லாம் தயவு செஞ்சு விட்டுடுங்க. பிளானட்ஸ் வந்து நெகட்டிவான ரூட்ஸில் வந்து ட்ராவல் பண்ணும்போது இதோடைய பலன்கள் இப்படி தான் இருக்கும், இது வந்து ரொம்ப காலம் இருக்காது. ஏன்னா குருவுடைய டிரான்சிட் வந்து உங்களுக்கு குயிக்காக இருக்கும், அதிசார பெயர்ச்சின்னு உங்களுக்கு அட்வான்ஸாக இருக்கும், ப்ளஸ் குரு வந்து 1 இயருக்கு மேலே அந்த இடத்துல இருக்க போகிறதும் இல்லை. ஸோ என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறுகிய காலம், ஒரு 7 மாதங்கள்லேருந்து 8 மாதங்கள், இந்த குறுகிய காலங்களில் அதிகமான சவால்கள் நிறைந்த காலங்களாக இருக்கிறதுனால பெரிய முடிவுகள், புதிய முடிவுகள், முதலீடுகள் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. அந்த டைம் ஃப்ரேம் எப்போ, செப்டம்பர் 2020லேருந்து மார்ச் 2021 வரைக்கும் இந்த டைம் ஃப்ரேமில் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதை யோசிக்கலாம். உங்களுடைய பேர்த் சார்ட்டை நீங்கள் அதோட ரெஃபர் பண்ணி கன்சல்ட் பண்ணி கூட முடிவெடுக்கலாம், அதுதான் நல்லது. ஏன்னா இந்த பிளானட்டுடைய மூமெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கிறதுனால யோசித்து சிந்தித்து செயல்படுறது நல்லது. ஓகே, மேரேஜ் ஆஸ்பெக்ட்ஸில் எடுத்து பார்த்தாலும் சரி, உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய ஃபேமிலி ஹெல்த், இல்லை உங்களுடைய குடும்ப உறவுகளுடைய பிரச்சனைகள், பண விரயங்கள், கடன்கள், பேங்க் லோன்ஸ், இந்த மாதிரி எந்த ஆஸ்பெக்டில் எடுத்து பார்த்தாலுமே இது வந்து சவால்கள் வந்து 10 ரூட்லேயும் உங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குற மாதிரி வரும். அதனால தான் சொல்கிறேன், பில்ட் யோர் செல்ஃப், உங்களை நீங்கள் வந்து பலப்படுத்த ஆரம்பிங்க, உங்களை நீங்கள் வந்து தகுதிப்படுத்திக்கோங்க, உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க, உங்களுடைய ஸ்ட்ரென்த்தெல்லாம் நீங்கள் வந்து எவோக் பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் வந்து சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பீங்கன்னு அர்த்தம். ஸோ இது வந்து நிலையாக இருக்க போகிறது கிடையாது, எல்லா காலமும் மாறுறது மாதிரி இந்த காலமும் மாறும். பட் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் செப்டம்பர் ஆன்வர்ட்ஸ் உங்களுக்கு வந்து சனி வந்து வக்ர நிவர்த்தி அடைய ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் குரு வந்து நவம்பரில் என்ட்ரி, அண்ட் ராகு கேதுக்கள் செப்டம்பர் 23 ட்ரான்சிட். ஸோ ஓவரால் ப்ரெடிக்ஷனாக நம்ம வந்து ஓவராலாக நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, இந்த மாற்றங்களுக்கு மனம் அதிகமாக ஈடுபடும், ஆனால் மாற்றங்கள் நடக்காமல் உங்கள் சூழ்நிலைகள் எதிர்த்து நிற்கும். சூழ்நிலைகள் எதிர்த்து நிற்கும் பொழுது அதை எதிர்கொள்ள வேண்டிய பலன் உங்கள் கையில் தான் இருக்குது.
ஃபேஸ் யுவர் சேலஞ்ச், வின் யுவர் சேலஞ்ச், ஓவர் கம் எவ்ரி திங். குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது நான்கு கிரகங்களுடைய டிரான்சிட்ஸுடைய பலன்களை வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எந்தெந்த பிளானட் எந்தெந்த மாதத்தில் டிரான்சிட் ஆகுது, அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அதோடைய மேல்ஃபிக் பெனிஃபிட் ரெண்டுமே எப்படி பலன் கொடுக்க போகுது, உங்களுடைய பேர்த் சார்ட்டை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். உங்கள் தசா புத்தி வலுவாக இருக்கா, உங்கள் பேர்த் சார்ட்டில் உண்டான கிரகங்கள் எவ்வளோ வலிமையாக இருக்குது, எவ்வளோ யோகத்தோடு இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் இதோடைய உங்களுக்கு பலன்களை அதை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். எல்லாருக்கும் மாற்றங்களுக்கு எண்ணம் இருக்கும், இருந்தாலும் யாருக்கு அது வந்து பழிதானே நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு நான் யோகமான நேரம் நடக்கும்போது தான் அது பழிதானே நடக்கும். அந்த மாதிரி ஒரு டீட்டெயிலாக உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் க்வெஸ்சன் வச்சுருக்கீங்க, எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இது தெரியணும், நான் பண்ணலாமா வேண்டாமான்னு தெரியணும், இல்லைனா நான் முடிவெடுக்கிறதே எனக்கு குழப்பமாக இருக்குது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு புரியல, மேரேஜுக்கு இது ரைட் டைமானு எனக்கு தெரியல, என்னோடய திசை எனக்கு ஃபேவராக இருக்கா இல்லை அன்ஃபேவராக இருக்கா, எனக்குன்னு ஏதாவது யோகம் இருக்கா இல்லையா, என்னுடைய ஃப்யூச்சர் லைஃப்பை பற்றி நான் என்ன பிளான் பண்ணலாம், இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்க இல்லை ஸ்பெசிஃபிக் க்வெஸ்சன் வச்சுருக்கீங்கன்னா அதை பற்றின ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமா அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு என் கூட நீங்கள் பேசலாம். இதை தவிர நியூமராலஜி, வாஸ்து அண்ட் அதர் சர்வீசஸும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், நிறைய வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம், ரெகுலராக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட நீங்கள் ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.